நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்பும் இல்ல, நம்ம வாழவும் முடியாது. ஆனா வந்தவங்க கண்டிப்பா வாழ்வாங்க, பெரிய ஆள் ஆயிடுவாங்க. கர்நாடகால இருந்து வந்தீங்க சூப்பர் ஸ்டார் ஆகலையா, அதே மைசூர்ல இருந்து வந்தீங்க சிஎம் ஆகலையா ஜெயலலிதா அம்மா. அங்க வீடியோ எடுக்க போறேன், அந்த ஏரியால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கல உண்மையா. பொதுமக்களுக்கு அவ்வளவு அவங்களை கண்ணிலே பட மாட்டாங்க, அவங்களை பார்த்தாலும் நமக்கு தெரியாது அவங்க ஒரு பெரிய சிண்டிகேட் கிரைம் அப்படின்றதுல நமக்கு தெரியவே தெரியாது. வணக்கம், என் பேர் தீபக். என்னுடைய மீட்டர் செஞ்சர் சேனல் வழியா வித்தியாசமான மனிதர்களையும் வித்தியாசமான இடங்களையும் நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். அந்த வகையில் நாம இன்னைக்கு வந்திருக்கிறது சென்னையிலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஒரு வரலாறு சிறப்பு மிக்க இடம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கருப்பர் நகரம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம், பிளாக் டவுன். பிளாக் டவுன் பொதுவாக என்ன மாதிரி ஏரியா வரும்னா, சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முத்தையால்பேட்டை பெத்தநாயகம்பேட் ரோடு, அதுக்கப்புறமா அதோட திருவற்றியூர் கனெக்டாக 800 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பிளாக் டவுன், கருப்பர் நகரம்னு சொல்லப்படுது. எதுக்கு நம்ம பிளாக் டவுன் வந்துருக்கோம் இன்றைக்கி அப்படின்னா, அதாவது இப்போ அதுக்கு பேர் பிளாக் டவுன்லாம் கிடையாது, இப்போ இந்த ரோடுக்கு பேர் வந்துட்டு வஉசி ரோடு. அதாவது வந்து முன்னாடி வந்து இதோட பேர் வந்து வால்டாக்ஸ் ரோடு. அந்த ஏரியாவில் எலிஃபென்ட் கேட் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இதுதான் அந்த முன்னாடி நான் சொன்ன அந்த கருப்பர் நகரத்தோட மைய பகுதி, நார்த் சென்னையோட முக்கியமான பகுதி இதுதான். பொதுவாக மீடியா வந்து இந்த பகுதியை வந்து ரெண்டு விதமாக காட்டுறாங்க. ஒன்று வந்துட்டு இங்கே இருக்கிற ஏரியாஸை நீங்கள் சும்மா கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயே நம்ம போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, தனித்தனி ஏரியாவை போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே நடக்கிற கிரைம்ஸ் பற்றினது தான் நிறைய வீடியோஸும் ரிசல்ட்ஸும் வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு வகை. இன்னொன்று டோட்டலாக ஆப்போசிட்டாக, இங்கே எல்லாமே பாவம், இங்கே எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மக்கள்லாம் வந்து அநியாயத்துக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் நிறைய இருக்கும். ரெண்டு ஆப்போசிட்டில் தான் இருக்கும், ஒன்று ரொம்ப பாவம் இருக்கும், இல்லைனா வந்து ஐயோ இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது போல், எல்லாமே அங்கே க்ரைம் நிறைய நடக்கும் போல் இருக்குது, கொலை கொள்ளலாம் நிறைய நடக்கும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ கூட வந்து நம்ம போகிற இடம் வந்துட்டு டேஞ்சர்னு தான் நிறைய பேர் வந்து பொதுவான மீடியா வழியாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு விஷயம். ஆனால் வந்து உள்ளே வந்துட்டு உண்மையாகவே எப்படி இருக்கும் உங்கள் லைஃப் அப்படின்னு வந்து நிறைய மீடியாக்கள் வந்து காட்டவே இல்லை. நாம் அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அந்த மாதிரியான அட்வென்ச்சராக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த இடத்துக்குள்ளே நம்ம போய் உள்ளே போய் என்ன இருக்குன்றதை ரியலாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உண்மையாகவே இந்த ஏரியா ரிஸ்க்கா அப்படின்றதையும் ஒருத்தர் ஏதாவது முடிஞ்சால் யாருக்கு என்ன கேட்டு பார்க்கலாம். சரி ஓகே வாங்க போகலாம். அங்கே வீடியோ எடுக்க போகிறேன், அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்களே உண்மையாக. ரிஸ்க்குன்றாங்க. ஆமாம், எல்லாம் என்ன ரிஸ்க் வரும், என்ன ரிஸ்க்கா இருக்கு, எல்லா ரிஸ்க்கா, என்ன தானா லோக்கல் வந்து எல்லாமே ரிஸ்க் தானா, அந்த மாதிரியா? ஊர்ல இந்த ஏரியா தெரியாதா? இந்த ஏரியா பேர் என்ன? பள்ளை நோகம். பள்ளமா? பள்ளை நோகம் ஏரியா பசுவோம். பள்ளையா? பள்ளம். 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 எலிஃபென்ட் கேட். ஓகே ஓகே. உங்களுக்கு எலிஃபென்ட் கேட் எங்களுக்கு பதம். ஆ ஆ ஆ. எலிஃபென்ட் கேட்ல? எலிஃபென்ட் கேட் தான். பள்ளம்டா. கல்யாணம் போறாரு தம்பி தெரியல. எலிஃபென்ட் கேட் தான் இது. ஆ. கல்யாணம் போற மாதிரி. சரிக்கா தேங்க்ஸ். பெரிய வீடு இருக்கு பார்த்தா தெரியவே இல்ல. அப்படியா? இங்க இங்க இருக்கவங்களுக்கா யாருக்கு? வயசாயிச்சு மாத்திரான் புதுசாக கட்டுறாங்க. ஓகே ஓகே.
இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடச்சிருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் இவர் பேர் வந்து விக்கி. இவர் தான் நம்மளை இந்த ஏரியாலாம் இப்போ சுற்றி காமிச்சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அந்த இடம் எல்லாமே இருக்குன்னே எனக்கு தெரியல. வெளியிலேருந்து ரோட்லேருந்து பார்த்தா அப்படி ஒரு ஏரியா இருக்கிறதே தெரியல. இல்லை கண்டிப்பாக ஆமாம், நான் தெரியாமல் இருக்கிறது தான் நிறைய இருக்கும். அப்படியா, தெரிஞ்சதுலாம் பார்த்து தெரியாதது தான் நிறைய இருக்கணும். அப்படியே நம்ம வந்த ரூட்லயே வந்து பாத்துட்டனா இங்க எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கூவாறு ஓடிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ராக்கு, சென்ட்ரல் ட்ராக் வழியாவே வரணும்ல இந்த ஏரியாவுக்கு. சென்ட்ரல் ட்ராக் வழியாவே பேரலா வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துடும். பொதுவாக நான் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் கேட்டு, யானை யானை கவுனி. ஓகே ஓகே, உங்கள் ஏரியா பற்றி சொல்லுங்கள். சொல்லுதல்ல, நீட்டான ஏரியா, பக்கா இருப்பாங்க, நல்ல பசங்க, நல்ல ஜாலியான ஏரியா தான். அப்படியா, ஆனால் இந்த மாரி ஏரியா எங்கே கிடைக்காது? கிடைக்காது, வெளியத்தில் போனால் அந்த மாரி ஏரியா இருக்காது. இருக்கிற சந்தோஷம் வெளியத்தில் இருக்காது. சரி சரி, ஆனால் ஏன் வெளியில் கெட்ட பேராக இருக்குது? ஏன் வந்து இங்கே வந்து டேஞ்சர் அப்படிலாம் சொல்கிறாங்க? அது இல்லை, சும்மா நான் பயம் இருந்தால் தானே யாரும் வர முடியாது உள்ள. அது சில சில பேர் சொல்கிறது ராங் ராங் இன்ஸ்பிரன்ஸ் தான். அப்படியா, இப்போ நம்ம நல்லது நடந்தாலும் அது கெட்டதாக சொல்லுவாங்க. புரியுது, நல்லது நடந்தால் கெட்டது ஒன்று இருக்குது இல்லை, கெட்டதாக நம்பர் இருக்கலாம், நல்லது அவங்க இருக்கட்டும். நீ ஏன் கெட்டதாக இருக்க? நல்லது கை கூடாது, நான் கெட்டது வந்துடல கை. அப்போ தான் நம்மளை தொடுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமாம், அப்படி சொல்கிற. நல்லவங்களாக இருக்கிறாங்க, கெட்டவங்களாக இருக்கிறாங்க, கண்டிப்பாக எல்லா ஏரியாலும் இருக்காங்க. நடந்துக்கிட்ட பொறுத்து இருக்குது, கரெக்டு. ஆனால் நமக்கு பொதுவாகவே நார்த் சென்னைனா ஒரு கெட்ட பேர் வரும். செய்யல செய்யலாம், நம்ம கற்று கேட்ட மாதிரி இருந்து பண்ணலாம். இந்த ஏரியாவில் இருந்தால் இப்படி இருக்கணும், அந்த ஏரியாவில் போனால் இப்படி இருக்கணும், எல்லாம் எடுத்து கேட்ட மாதிரி. இப்போ இந்த ஏரியாவில் இருந்தால் இப்போ நம்ம வந்து மனசு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வசதி கிட்டாது. அதுவும் இப்போ இந்த செம்மஞ்சி ஏரியா மேலே கொடுத்தானா வேலை வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்காது, கண்ணகி நகர் செம்மஞ்சி ஏரியா வேலை வாய்ப்பு கிடைக்காது. வேலை வாய்ப்பு கிடைக்காது. இப்போ ஏரியா பற்றி ஒன்றும் இல்லை, நீ என்னாலும் நானும் கெட்டலாம். ஆமாம், நான் நெல் வந்தால் நீ கட்டுறா. ஆமாம் ஆமாம், அதனால வெளியே இந்த பிள்ளைங்களை பற்றி நம்ம சொல்ல முடியாது. தாய் தரப்பு நல்லவங்களா இருக்கலாம், பிள்ளைங்க கட்டு போயிருக்கலாம், பிள்ளைங்க நல்லா இருக்கும், தாய் தரப்பு கட்டு போயிருக்கலாம். அது இதனால பிள்ளைங்களாம் நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏரியா பற்றினா இது ஒன்று அடிப்படை வசதி சரியாவே கிடையாது. ரேஷன் கார்டு எப்படி சரியா பொருளும் கிடைக்கல. அடுத்து சேர்ந்து சார், இது பிடபிள்யூ ரயில்வே கார்பரேஷன். ஓ, மூணு இடத்த சேர்ந்ததா? ஓ, பிடபிள்யூ ரயில்வே ரயில்வே சிங்கப்பூர் பார்க்கா? இந்த ஏரியா எடுத்துட்டு சிங்கப்பூர் பார்க் வந்து நீட்னு சொல்லிருந்தாங்க. அப்படியா, அது என்ன சிங்கப்பூர் பார்க்? அது ஒரு பார்க் மாரி இருக்கு, இந்த விண்ணாட்டுல கட்டணத்துல பார்க்கு என்னப்பட்டி மொத்தவரமும் தெரியுது. அதான் தமிழ்ல இப்போ பொதுவாக இந்த ஏரியாவில் வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸோட டாமினேஷன் நிறைய இருக்குல்ல. சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்தரே வாழ வைக்கிற ஊர் இல்லைனா ரொம்ப வாழ வச்சிருக்கோம் போல. நம்ம வாழ்றது வாய்ப்பும் இல்லை, நம்ம வாழவும் முடியாது. ஆனால் வந்தவங்க கண்டிப்பாக வாழ்வாங்க, பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அதான் இல்லை எனக்கு என்னன்னா, கர்நாடகாலேருந்து வந்து இங்கே சூப்பர் ஸ்டார் ஆகலையா, அதே மைசூர்லேருந்து வந்து இங்கே சிஎம் ஆகலையா ஜெயலலிதாம்மா, எல்லாம் வெளியேந்து வந்தவங்களாம் பெரிய ஆள் தானே நம்ம இல்லை. அதுதான் நம்ம இங்கே நம்ம ஏரியாவில் மொத்த இடம் பிஸ்னஸ் எல்லாமே அவங்க கையில் போயிடுச்சுன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி? கண்டிப்பாக பண்ணுவாங்க.
என்ன இந்த ரோடு வந்து வால் டாக்ஸ் ரோடு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் பீரியட், அதாவது 1772 அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய செவர் வந்து கட்டப்பட்டதாக இருந்தது, ரொம்ப பெருசு. சென்னையை சுற்றி, அதாவது இப்போ அப்போ இருந்த இந்த சென்னையை சுற்றி வந்து கட்டப்படுறதா இருந்தது மெட்ராஸ் பிரசிடென்சியில். அது வந்து கிட்டத்தட்ட கிரேட்டர் வால் ஆஃப் சென்னை, அதாவது கிரேட்டர் வால் ஆஃப் சைனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெருசு, அவ்வளோ லாங் இல்லைனா கூட ஒரு சிட்டியை சுற்றி செவர் கட்டுற ப்ராஜெக்ட் வந்து ஒன்று வந்து அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. அது எதுக்கு பிரிட்டிஷ் வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெஞ்சு படைகள் இருக்குல்ல, ஃப்ரெஞ்சு படைகளும் ஐதர் அலியும் வந்துட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தான் அவங்களோட மையப்பகுதியாக இருந்து அவங்களோட வியாபாரம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பகுதியை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு ஐதரலிலாம் வந்து படையெடுத்துகிட்டு போனதால் அதுக்கப்புறம் டேஞ்சராக இருக்குது அப்படின்றதால இந்த ஏரியா சுற்றி பாதுகாப்புக்காக ஒரு செவர் வந்து கட்டணும்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்தாங்க. நான் சொன்ன மாதிரி 1772 அப்போ வந்து இந்த பிளாக் டவுனை சுற்றி அதை கட்ட வேண்டிய நிலமை இருந்ததால், அந்த பிளாக் டவுனாக நான் சொல்கிறது வந்து இந்த முத்தையால் பேட்டு, பெத்தயநாயகம் பேட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் ஆகி 800 திருவட்டியூர்லாம் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக மூணு சைடு, ஒரு சைடு கடல், மூணு சைடு வந்து செவர் போடுற மாதிரி ஒரு பிளான் வந்து இருந்துச்சு. அப்போ இந்த ரோட்டில் வந்துட்டு இந்த எழுப்பப்பட இருந்த அந்த செவர் வந்து வாழ், அந்த வாழ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மக்கள்கிட்டே வந்து வரி வாங்கணும் அப்படின்ற ஐடியா வந்து பிரிட்டிஷ் பண்ணாங்க. அது வந்து மக்களுக்கு பிடிக்கலை, அதனால் வந்து நிறைய போராட்டங்கள் வெடிச்சுது. அதனால தான் அந்த வாளுக்கு டேக்ஸ் போடுறாங்க அப்படின்ற கருத்தில் தான் அந்த வால் டேக்ஸ் ரோடு அப்படின்ற பேர் வந்து அதனால தான் வந்துச்சு. அந்த ஒரு பெரிய வால் இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறைய கேட்டுவே இருந்துச்சு, பெரிய பெரிய நுழைவாயில் இருந்துச்சு. அதில் ஒரு நுழைவாயில் தான் எலிஃபேண்ட் கேட். இப்போவையும் வந்து சென்னையில் நிறைய பேர் ஏரியா கேள்விப்பட்டிருக்கு எலிஃபேண்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏரியா தான் அந்த எலிஃபேண்ட் கேட்டு, அதாவது யானை கவுனியா எலிஃபேண்ட் கேட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா அங்கே ஒரு கேட் வரதா இருந்ததில்ல அந்த வாளுக்கு. அது இல்லாமல் அங்கே நிறைய யானைகள் இருந்ததாலும் அதை பராமரிச்சதாகவும் அதனால தான் கவனி, யானை கவனி அப்படின்ற பேர் இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது வந்து மருவி யானை கவனி அப்படின்னு வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு கேட்டு வரது இருந்ததால தான் அந்த வந்து எலிஃபேண்ட் கேட் அப்படின்ற பேர் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த எலிஃபேண்ட் கேட் பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும், நான் என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டு ஸ்ரீராம் கூட தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோஸ். இப்போ வந்து இனிமேல் வந்து அவர் ஒரு பர்சனல் ரீசனால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு இனிமேல் நம்ம எல்லாமே தனியாக தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உங்கள் உங்கள் ஏரியா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் சொல்லு. எனக்கு இந்த ஏரியா நல்லா பிடிக்கும், பள்ளமும் இந்த ஏரியாவும். வேற இந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்குது. நல்லா பசங்களா கிரவுண்டில் விளையாடுற மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. பசங்களாம் நல்லா விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு நல்லா இந்த கிரவுண்டு நல்லா தர நல்லா கட்டிக்கிறாங்க. இது கிரவுண்டானா? இதா கிரவுண்டா? எந்த கிரவுண்ட்? இது இதுவா கிரவுண்டுன்னு சொன்னேன், வேற இடத்துல இருக்கா? ஆமா, அங்க தண்ணி தொட்டி தரோம். தண்ணி தொட்டி பக்கத்துல? ஆமா, கிரவுண்ட் அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. ரோடே தண்ணி போங்க. அப்புறம் பக்கத்துல எல்லாமே இருக்குது, கோயம்பேடு மார்க்கெட்டுங்க எல்லாம். அங்க இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுறீங்க, கிட்ட வந்த பயன்படுது. குழப்புக்கு வேற எங்கன்னா போயிட்டாக்கா குழைக்க முடியுமான்னு கேக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பதில் சொல்லு, இப்ப கண்ணகி நகர்லாம் போயிட்டாங்கல்ல, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இங்க இருந்து நிறைய பேர் கண்ணகி நகர் போயிருக்காங்க, தூக்கிட்டாங்க பாதி இதுவெல்லாம் தூக்கிட்டாங்க. ஓ, அந்த மாதிரி போனா ஆனா நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? ரொம்ப கஷ்டம் தான். அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் ஆமா ஆமா இங்க இருந்து நிறைய பேர் போனாங்களாமே. ஐயோ, ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா ஆமா, வேலை படிக்கிறது கூட வேற இருக்குதுன்னு வச்சுக்கோ. பேசுவாங்களா? ஐயோயோ, அப்புறம்
யார் இருக்கா இங்க 25 வருஷமா நீங்களா? உங்க பேர் என்னக்கா? ஜோதிபா. சொல்லுங்க நீங்க இந்த எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்களா சொல்லுங்க. இங்க வந்து 30 வருஷம் ஆகுது. உங்க கடையா? இதுதா இதுவா? சொந்த கடை இல்ல. சும்மா பாய்கறி அரிக்கு பறிச்சிட்டு அவர்தான். எட்டா இடம் எட்டா போயிடும் அவர்தான். அப்படியா? சொந்த கடை இல்ல. போயிட்டு இங்கதான் இருப்பீங்க. தேங்க்ஸ் கா. உங்களுக்கே மெயின் ரோட்லேருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே வெளியில் தெரியாது. அவ்வளோ வீடு இருக்கு உள்ள. இது ஒரு சந்தா? எல்லாமே சந்து தான் ப்ரோ. நீங்கள் சந்து தான் அப்படியா? ஒரு சந்தில் வந்துட்டு 60-80 வீடு இருக்குமா? என் சைஸ்க்கு என்ன இந்த நான் உள்ளே வந்தேன்னா வெளியிலே உள்ளே யாருமே போக முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கு. எவ்வளோ குறுகிய சந்து பாருங்க, இங்கே எவ்வளோ வீடு இருக்கு. எவ்வளோ பெருசு. அப்படியே அந்த தெரு கனெக்ட் ஆகிடுமாடா? எல்லாமே ஒரு ஊர். அப்படியா? இது என்ன பேரு? அந்த ரெண்டு ஒரே ஏரியா, அது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா, அந்த ரெண்டு ஒரே ஏரியா. அது ஊசி மோடி இது பண்ணுங்க. சரி, பின்னாடி எவ்வளோ ஆமால மார்க்கெட்டா? என்ன அவங்க எவனையும் காணும். இந்த ஸ்ட்ரீட் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ குறுகல். யூடியூப் கிடைக்கிறேன். நம்ம ஏரியாலாம் எப்படி இருக்குன்றது நம்ம நிறைய சென்னை பகுதியில் எடுத்துருக்கோம். புரியல? இல்லை, நார்த் சென்னை எப்படி இருக்குன்றத நிறைய சீரீஸ் மாதிரி போட்டு வரேன் யூடியூப்பில். அதில் ஒரு ஒரு ஏரியாவே எடுத்துகிட்ருக்கேன். நிறைய காசி மாதிரிலாம் எடுத்துருக்கேன். மக்கள் வாழ்கிற பகுதி, மக்கள்ஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு இருக்கிறேன் சார். அந்த மாதிரி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சொல்லுங்க உங்க ஏரியா பத்தி. அது மீட்டர் ஸ்டேஞ்சர் எப்படி போயிடலாமா? அப்படியா? ஐயோ, இந்த மாதிரி இப்போ நம்ம வந்தோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய சந்துங்க. அதுவும் என்ன மிஞ்சி போனால் என்னடா, ஒரு ஒரு மீட்டர் இருக்குமா? ஒரு கிலோ இருக்காது. ஒரு அரை மீ ஆ வாய்ப்பே இல்லைல்ல. மிஞ்சி போனால் வந்துட்டு ஒரு 1.5 மீட்டர் கூட இருக்காது கேப்பு. ஆ போக போங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து சந்து சந்தாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம வந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரியே வந்து பேரலெலாம் நிறைய சந்து போயிட்டே இருக்குது. எக்கச்சக்கமா இருக்கும் போல. எப்படி ஒரு 500-600 வீடு மேல இருக்கும் நினைக்கிறேன். மேலேயே இருக்கும்ல?
இது வீடு, இது வெளியில இந்த ஒரு இந்த ஒரு சின்ன வந்து பாத்து வேலை. ஏய் இந்த இதை எடுத்துட்டு வாடா, கீழ காமிச்சு. எவ்வளவு சின்னது. ப்ரோ இது இங்க பாத்து வா. ஆ இது இங்க பாத்து வா. போடு பண்ண ஓடு. இதுக்கு நடுவுல இவ்வளவு வீடு, இவ்வளவு வாசல் எல்லாம் இருக்கு. யூடியூப் வீடியோ எடு. ஆ வீடியோ நல்லா எடுக்க மாட்டீங்க. ஆ சொல்லுங்க, உங்க ஏரியா பத்தி சொல்லுங்க. ஏரியா நல்லா தான் இருக்கு. ஆ எத்தனை வருஷம் வாங்கிருக்கீங்க? நாங்களா, நாங்கள் 35 வருஷமாக இருக்கிறோம். அப்படியா? இந்த இந்த வீடா? இந்த வீடு. அப்படியா? நிறைய பேருக்கு வெளியில் இப்படியெல்லாம் தெரு இருக்குன்றதே வெளில தெரியவே இல்லை. எங்கள் ஏரியா அது மாரி இருக்குது. அப்போதான் வந்து அது மாரி பயகமாயிடுச்சு. அப்படியா? எங்கள் ஏரியா எங்களுக்கு பிடிச்ச ஏரியா. எங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க தான். தேங்க்ஸ்க்கா. தெரியுது. அப்படியே வாழ்ந்துட்டோம். மாடி இருக்கு எதுவும் இல்லை வீட்டுக்குள்ளேயா? இருக்கும். அந்த மேலதான் இருக்கே மாடி, பால்கனி இருக்குது. பால்கனி இங்க போறாங்க. இப்ப இது கட்டுறது வந்து நம்ம ஏரியால யாருன்னா கிடைக்குதா? ஆமா, எவ்வளவு பேர் நம்ம ஏரியாலு வந்து முதல்ல வந்து 67 வந்து 250 வீடு இருந்தது. 250 வீடை எடுத்துட்டு அங்கே இருந்து 200 வீடு கொடுத்தாங்க. 50 கடை எங்கே? ஹவுசிங் போர்டில். அது வந்து 72 பிரித்தாங்க. 74 இடம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்க இல்லை, அது வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க ஒரு சீட்டு புளிக்கு போட்டு அது யாராரும் வந்து சேர்ந்து. இப்போங்கல்ல அது வந்து 74 விட்டுது வீடு வந்து. இப்போது 50 வருஷம் ஆச்சுன்னா 48 வருஷம் ஆகுது. அதுலேயும் இடிச்சிட்டாங்க. அது இடிச்சது அவ்வளோ கஷ்டப்பட்டு இடிச்சாங்க. இப்போ இந்த கல்லில் வைக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் தாளமா அந்த கல். இது பத்தனாபா தேட்டரை கட்டுறாங்க. வெறும் தெரியுது கலவை கல்லே போட்டு கட்டுறாங்க. கலவை கலந்து கலந்து இந்த கல் வைக்கிறது. பய வீடுக்கு மேலே வந்து வாடகைலாம் இல்லை. பூரா வீடு வாடகை கொடுங்க. பூரா வீடு கட்டும் போயிருக்கிறாங்க. 100 வீடு இதில் ஒதுக்கி தரோம் உங்களுக்கு. ஓ, இந்த நம்ம ஏரியாவுக்கு 100 வீடு ஒதுக்கி தரோம் சொல்லிருக்காங்க. அதில் வந்து 100 வீடு ஒதுக்கி தரோம். அந்த 100 வீடு கூட வருமோ வராது. ஏன்னா இப்போ நீ வந்து கேட்ப, 1 ரூபாய் கொடுத்து நீ வந்து கேட்க, நான் 2 ரூபாய் தரேன்ட்டு எனக்கு இப்படி டிஃப்ரென்ஸில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி நடக்குது. இந்த வீட்டில் வந்து தண்ணி வரி கட்டணும், லிஃப்ட் வரி கட்டணும். ஆமாம், பைய வீடுக்கு போது கரண்ட் வரில அதெல்லாம் இல்லை. கரண்ட் மட்டும் தான், தண்ணி வரில இல்லை. இப்போ இந்த வீடு வந்து இந்த லிஃப்ட் வரிலிருந்து எல்லாமே ஷார்ட் ஆகும் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இப்போ 20,000 கொடுத்துட்டு மின் பணம் கொடுக்கும். 20,000 கொடுக்கணும். ஆவாஸ் யோஜனா அது கிடையாதுல்ல? வந்து தனியார் தனியார். ஓ, தனியார்னா தனி இந்த குடிசை அவங்க வந்து கான்ட்ராக்ட் விட்டு கட்டுறாங்க. இப்போ வந்து இப்போ மொத்தம் குடும்பம் ஒரு இப்போ 10 குடும்பம் கொண்டு போய் அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி விட்டு நீங்கள் இங்கே இருங்க, அது கட்டி முடிவுன்னா அது மாதிரி இருக்கும். கோழி குஞ்சு கலப்பி அனுப்பிச்சிட்டாங்க பாரு கூண்டுலேருந்து. அந்த மாதிரி அந்தந்த இடத்துல அது அது போய் தங்கிடுச்சு. அந்த 100 வருமோ வராதோ. நானும் இதே இடத்துல பிறந்து வளர்ந்து பேரம் பற்றி எடுத்து பிள்ளைங்களும் பற்றி சின்ன பிள்ளைங்க இப்போ எங்கே அங்கே இருக்கிறோம். ஆளுங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டாங்க தனித்தனியாக போயிட்டாங்க. வாடகை போயிட்டாங்க. நகர் போகல. பணம் இருந்தாலும் லீஸி போயிடும். எல்லாத்துக்கும் நம்ம பிரிச்சு இருக்கேன். வாசனை தூக்குது பயங்கரமா. சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. என்ன செய்றீங்க? மீன் குழம்பு தான் தெரியுது. வாசனை அடிக்குது. யூடியூப்ல மீட் எ ஸ்ட்ரேஞ்சர்னு ஒரு சேனல். மீட் எ ஸ்ட்ரேஞ்சர். ஆன்ல இருக்கு நிறைய. இது இதுவா? இது ஆன்ல தான் இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹோட்டலா? அப்படியா? என்னென்னக்கா இருக்கு இங்கே? முட்டை தோசை, சாதா தோசை, இட்லி. இப்போ என்ன லஞ்ச் எல்லாமே வா?
இங்கே பாருங்க மறுபடியும் இன்னொரு சந்து இங்கே ஒரு சந்து இங்கே ஒரு சந்து ஆப்போசிட் ஆப்போசிட்ல கோயில் கோயிலா நாகத்தம்மன் கோயிலா நாகத்தம்மன் கோயில் கால் வலிக்காதனா பண்ணு கால்லாம் வலிக்காதா ஆ ரெடிடா ஜிம்ல எங்கடா கத்து யார்கிட்ட கத்துட்டு ஜிம்னாஸ்டிக்கு இல்லைண்ணா எனக்கு வந்து வீடியோ தான் பார்ப்பேன் உனக்கு முதல்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா சொல்லு அதான் பார்த்து வீடியோ பார்த்தா எனக்கு ஒன்று பார்த்தானுங்க எனக்கு வந்து அப்படியே கற்றுப்பேன் நான் கற்றுப்பேன் சரி யாரும் உதவியோ தேவையில்லை உன்னை பார்த்தாலே கற்றுப்பேன் எனக்கு அந்த திறமை எனக்கு இப்போ ஜிம்னாஸ்டிக் பண்ணுற ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன் இப்போ வேற எங்கன்னா ப்ரொஃபஷனலாக அது பண்ணி காட்டது கிடையாது தானே இருக்கா இருக்கே அதான் மெரிஸ் ஃபங்க்ஷன் கிம்ஷன் வந்தால் ஈவெண்ட் வந்தால் அப்படி போவோம் பண்ணலாம் பண்ணலாம் ஷூட்டிங் வாய்ப்பு வந்தால் கட்டிக்கும் போகலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் வாய்ப்பு கட்டிக்கல இன்னும் கஞ்சியாக போயிடுவேன் சூப்பர் இங்கே இருக்கவங்களாம் பசங்களுக்குலாம் வேறு வேணா எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எங்கள் பசங்க நிறைய பேர் ஃபுட்பால் சூப்பராக விளையாடுவாங்க ஃபுட்பால் ஃபுட்பால் நல்லா விளையாடுவாங்க எல்லாம் எங்கள் பாக்ஸிங் எல்லாருமே ஆ சூப்பர் பாக்ஸிங் க்ளோஸாக மேலே இருக்குது அப்படியே கிளாஸ் இப்போ கிளாஸ் இருக்காங்க ஆமாம் நிறைய இருக்குது நிறைய பசங்க நிறைய திறமை இருக்குது கிரிக்கெட்டை விட பாக்ஸிங் ஃபுட்பாலிங் அதிகம் அதிகம் இப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் வருது ஜிம்னாஸ்டிக் வந்து ஆமாம் சில பசங்க தான் பயரு பயரு குருங்க பயம் இருக்கும் தான் பயம் எல்லாத்துக்கும் வந்து பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் அதான் இப்போ சொன்ன மாதிரி தான் எல்லாருமே இப்போ வந்து ஓரளவுக்கு சின்ன பசங்க எல்லாமே தெளிவாயிட்டாங்க நிறைய பேர் வந்து பாக்ஸிங்கு ஜிம்னாஸ்டிக்கு ஃபுட்பாலு இங்கே எல்லாமே வந்து இப்போ ரொம்ப வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க விளையாடுறதுக்கெலாம் அது இல்லாமல் வந்து எஜுகேஷனும் வந்துட்டு முன்னாடி விடவே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ன அந்த அந்த எஜுகேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து இங்கே வந்து நிறைய பேர் எல்லா பசங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு ரேர் தான் ஒரு நூற்றில் ஒரு 10% தான் இன்னும் எஜுகேஷன் முக்கியம் அப்படின்றது ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே வரல பட் 90% வந்து அந்த ஒரு நாலேஜ் இருக்குது எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து நல்ல நாலேஜே இருக்குது இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அது என்ன அது ஒரு வந்து ஒரு ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலாம் க்ரைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படுங்க ஒன்று வந்து பப்ளிக்கை வந்து விக்டிம் ஆகிற க்ரைம் அதாவது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட வந்து கொள்ளடிக்கிறது பிக் பாக்கெட் அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருட்களை விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஒரு க்ரைம் அது வந்து பப்ளிக் வந்து விக்டிமாக இருப்பாங்க இன்னொன்று வந்து சிண்டிகேட் க்ரைம் அதாவது வந்து சிண்டிகேட்னா பெரிய பெரிய கேங்ஸ்டர் நீங்கள் படத்துலலாம் பார்க்குறீங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேக்கப் பண்ணுறதுக்கு சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க அந்த மாதிரியான சிண்டிகேட் க்ரைம் இருக்குல்ல அவங்களாம் வந்து பொதுமக்களுக்கு அவ்வளோ அவங்கள கண்ணிலே பட மாட்டாங்க அவங்கள பார்த்தாலும் நமக்கு தெரியாது அவங்க ஒரு பெரிய சிண்டிகேட் க்ரைமு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இது வந்து இந்த ஏரியா இல்லை எல்லா ஏரியாலையும் இருக்குது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஏரியாலையும் எல்லா சிட்டிலேயும் எல்லா இடத்துலையுமே அந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது பட் இங்கே வந்துட்டு பூதாகரமாக வெளியில் காட்டப்படுது மீடியாக்களால் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்லலாம் ஒரு சில ஏரியாக்களை இதே மாதிரி வச்சுருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப மக்கள் வந்து அவ்வளோவா புரிதல் இல்லாமல் இது வச்சுக்கிறதுன்றது வந்துட்டு அது ஒரு விதமான அரசியல் தான் நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவாக இருக்கட்டும் நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் கண்ணகி நகரில் அந்த ஏரியாவாக இருக்கட்டும் புதுசு புதுசாக வந்துட்டு ஏழை ஆக்கப்பட்டவர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் உள்ளே வந்துகிட்டே இருக்காங்க படித்து வெளியில் போகிறவங்க போயிட்டே இருக்காங்க இந்த பாப்புலேஷன் வந்துட்டு உள்ளே வர்றது வெளியில் போகிறதுன்னு தான் இருக்கே தவிர அந்த ஏரியா டோட்டலாக அங்கே எல்லாமே மாறிச்சா டெவலப்மெண்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஸோ வறுமை நிலைக்கு தள்ளப்படுறது தடுக்கணுமே தவிர படிப்பு கல்வின்றது முக்கியம்தான் ஆனால் நான் வந்து ஒரு விஷயம் வந்து அதில் மாறுபடுறேன் கல்வி எஜுகேஷன் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் புரிதல் இப்போ நிறைய பேர் சொன்னார் பார்த்தீங்களா நார்த் இந்தியன்ஸ் எவ்வளோ வந்து இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம யார் நம்ம வரலாறு என்ன நம்ம பின்புலம் என்ன நம்ம எப்படியாப்பட்ட ஒரு மரபிலேருந்து ஒரு வரலாறுலேருந்து வந்தவங்க நம்ம இந்த இந்த ஊருக்கு பூர்வக்குடி அப்படின்றது வந்து புரிதல் அந்த புரிதல் உள்ளே வந்து நம்மளோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு சிலரால் இப்படியான நிலைக்கு தள்ளப்படுறோன்ற அவேர்னஸ் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு இல்லை அது இருந்துச்சுனாலே இதுலேருந்து இது எல்லாமே டோட்டலாக மாறிடும் உள்ளே வர்றவங்க படித்து படிப்புன்றது என்னங்க கல்வின்றது வந்து நிறைய பேர் சொல்யூஷனாக சொல்கிறாங்க இந்த நிலையிலேருந்து மாறணுன்றதுக்கு கல்வி கடுத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட மேம்பாடு நடக்குது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாகுது அவங்களோட வந்து வசதிகள் பெருக்கிக்கிறாங்க இங்கேருந்து வெளியே போயிடுறாங்க ஆனால் இன்னொரு வறுமைத்தலைக்கு தள்ளப்பட்ட அடுத்த குடும்பம் உள்ளே வந்துடுது இதுதான் இங்கே இருக்கிற வந்து இன்இக்வாலிட்டி உண்மையான இன்இக்வாலிட்டி இதுதான் உள்ளே வராங்க வெளியில் போகிறாங்க அதனால தான் எதுவுமே மாறாமல் இருக்குது இந்த அவேர்னஸ் வந்துருச்சு யார் நம்மளை இப்படி அடக்கி வச்சுருக்கா யார் நம்மளை இப்போ இன்னுமே அதே நிலையில் வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன அதில் ஆதாயம் அப்படின்றது இந்த அவேர்னஸ் இருந்தால் தான் மொத்தமாகவே இது மாறப்படும் அப்படி ஒருத்தன் இங்கேருந்து
அந்த அவேர்னஸோடையும் கல்வியும் சேர்த்து, கல்வி முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, இந்த அவேர்னஸும் கல்வியும் சேர்ந்தால் தான் இங்கே இருக்க ஒருத்தன் நாளைக்கு அதிகாரமோ இல்லை தலைவனாவோ ஆனால் தான் இதை வந்து டோட்டலாக மாற்ற முடியும். வெறும் கல்வி வந்து தனி மனித மேம்பாடுக்கு உதவுமே தவிர ஒரு சமுதாயத்தின் மேம்பாடுக்கு உதவுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம நார்த் சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதியை மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ், எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பார்த்தது வந்து எனக்கே வந்து ஆச்சரியம் தான். இப்படிப்பட்ட வீடுகள், இப்படிப்பட்ட தெருக்கள் சென்னையில் இருக்கான்றது எனக்கே தெரியல. உங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, இமெயில் ஐடி எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் இது மாதிரி வேறு இடங்கள் இருக்குது, வித்தியாசமான மனிதர்கள் இருக்காங்க, அங்கே வீடியோ பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமோ இமெயிலோ வந்து என்னை வந்து அணுகி நீங்கள் வந்து அதை சொல்லலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.